இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாரா வந்ததுலேருந்து தினமும் பொழுது விடிஞ்சதுலேருந்து பொழுது அடைஞ்சது வரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மக்களுக்கும் நல்ல தீனி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் கவுண்டர் வச்சிருக்காரு, 31,000 போராட்டங்கள் நடக்கின்றன, சராசரியாக 4-1 போராட்டங்கள் நடக்கின்றன அப்படின்லாம் சொல்றாருல்ல. அது தமிழ்நாடு மாவட்டத்தில் நாங்கள் வந்து நீர்த்து போக செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு இருக்கு போராட்டத்தெல்லாம். ஆமாம், தமிழ்நாடு மாவட்டத்தில் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? ஆமாம், இன்னைக்கு வந்து நம்மளுடைய திண்டுக்கல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காரு. கம்யூனிஸ்ட்டு, ஆமாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் ஒருத்தவங்க, அவங்கள வந்து சேலம் 8 வழி சாலைக்கு எதிராக வந்து மக்களை போராட தூண்டினாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி கைது பண்ணிட்டார். இன்னைக்கு போனியை முடிச்சிட்டாரு. இன்னைக்கு அப்பாரா, வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் வரவனை செந்தில். நான் உங்கள் சரண். ஏன்னா இப்போ 8 வழி சாலை சம்மந்தமாக யார் போராடினாலும் இல்லை போராட தூண்டினாலும் அரெஸ்ட் தான், உடனே கிட்னா தான். ஆமாம், அப்படி பார்க்கும்போது நேற்று நம்ம அன்புமணிகிட்ட பேசுகிறதா சொன்னீங்க, பேசுனீங்களா? இல்லை இல்லை, அவர் தொடர்பு கொள்ள முடியல. 2-3 தடவை கூப்பிட்டேன் நான், அப்புறம் ஃபோனை ஆஃப் பண்ணி வேறு வச்சுருந்தாங்க. சரி, ஸோ கண்டிப்பாக திங்கக்கிழமை நம்ம கண்டிப்பாக பேசிடுவோம், அவர்கிட்ட பேசி என்னன்னு. ஏன்னா அவர் வந்து சேலத்துலலாம் கருத்து கணிப்பு கூட்டம் நடத்தியிருக்காரு, ஆனால் தருமபுரி அவர் தொகுதிக்கு அவர் போல போனால் வந்தால் தடை உத்தரவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் போலையா இல்லை கைதுக்காக நடவடிக்கைக்காக போலையா இருந்துட்டு போலையா அது மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் வந்து நம்ம அவர்கிட்ட சூழல் என்னன்னு அவர் சொன்னால் தெரியும். கண்டிப்பாக அதனால் அவர்கிட்ட திங்கக்கிழமை கேட்போம். ஆனால் இன்னொரு பக்கம் இதே பிரச்சனைக்காக திருவண்ணாமலையில் நேற்று தினகரன் வந்து ஒரு வெயிட்டான ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம், அந்த ஃபோட்டோஸ்லாம் நிறையா, ஆமாம், 30,000 பேர் மக்கள் திரண்டு. ஆமாம், ஒரு சாதாரண ஒரு மாவட்ட அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து 30,000 பேர் திரட்டுறதுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் என்னென்னா இடதுசாரிகளுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையில், இந்த 8 வழி சாலை பிரச்சனையில் வெளிப்படையாக இந்த திட்டம் வேணாம், விவசாயிகளை மிரட்ட வேணான்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை வந்து பண்ணக்கூடிய கட்சியாக வந்து தினகரனுடைய கட்சி இருக்குது. அது வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். நம்ம எதிர்க்கட்சியான டிஎம்கே வந்து இப்போ வந்து எதிர்க்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ஐடிவி மூலமான வீடியோலாம் போட்டுட்டுருக்காங்க வச்சுங்களேன். ஆனால் அந்த ஸ்டாண்டை மாற்றல திமுக. ஆனால் வந்து இடதுசாரிகள் வெளிப்படையாக வந்து போய் அங்கே களத்தில் போய் போராட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இல்லையா. அதற்கு அடுத்ததாக வந்து இவங்க வந்து ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய தினகரன் கட்சி வந்து பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்காங்க. ஏன்னா 3-4 வச்சு ரைடு அடிப்பாங்க. ஆமாம், இன்னும் முடியலையப்பா. ரைடு அடிக்கும் போதே ஒருத்தர் கேசியில் போய் வந்து வேற மாநிலம் குதிச்சிட்டாரு. ஐயோ, குதிச்சு அவர் கொஞ்சம் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் வந்து மருத்துவமனையில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்டி ஃபுட் சம்மந்தப்பட்ட எல்லா நிறுவனங்களையும் ரைடு இல்லாமல் நுகர்பொருள் வாணிப கழக தலைவரான இயக்குனராக இருந்த சுதாதேவியோடைய வீட்லேயும் வந்து ரைடு நடந்துகிட்ருக்கு. அவங்களுடைய உறவினர் வீட்டில் ரைடு நடந்துகிட்ருக்கு. இது ரொம்ப முக்கியமாக அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா இந்த ஜிகரதண்ட படத்தில் வரும் இல்லையா, சவுந்தர் ஸ்கெட்சு சேகரிக்கல சவுந்தர் அப்படின்னு. அது அதே மாதிரி என்ன போச்சுன்னா, இந்த விஷயம் வந்து என்னென்னா, ஒரு 89 ஏக்கர் நிலம் விற்கப்படுது ஈசிஆரில் வந்து ஒரு கைமாறுது நிலம். பொதுவாக இந்த மாதிரி பெரிய லெவலில் சொத்துக்கள் கைமாறும் போது வருமான வரித்துறை கண்காணிக்கிறது இல்லையா. கண்டிப்பாக அது வந்து யாரோட நிலம்னா, முன்னாள் நிதியமைச்சர் பா சிதம்பரத்துக்கு ஃபேமிலியோட நிலம். ஸோ வந்து இவங்க மேலே ஏற்கனவே வந்து இப்போ பல்வேறு வழக்குகள் பிரச்சனைலாம் இருக்குது, மத்திய அரசு வேறு அவர் கண்காணிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். இந்த சூழலில் இந்த சொத்து கைமாறுறது யாரு வாங்குறா அப்படின்னு பாக்குறாங்க, ஒரு கம்பெனி வாங்குறாங்க. அந்த கம்பெனிட்ட இருந்து உடனடியா வந்து கிறிஸ்டி ஃபுட்ஸ் வாங்குறாங்க. கிறிஸ்டி ஃபுட்ஸ் யாரு அப்படிங்கிற ஒரு வரும்போது இவங்களை ஒரு ரைடு அடிச்சா சிதம்பரத்தை எதாவது சிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துல போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கு. ஏன்னா இந்த சுதாதேவி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரி ரைடு அடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அதே திருச்செங்கோட சேர்ந்தவங்க. ஸ்கெட்ச் அப்ப சிதம்பரத்துக்கு போட்டது நம்ம அப்பாராவ சிக்கிட்டாரு. ஆமா, சிக்கிட்டாரு. ஆனா இதுல என்னன்னா, தோண்ட தோண்ட ஒரு பூதம் வர மாதிரி இவங்களுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு லிங்க் இருக்கு. போன வருஷம் தான் ஹிமாச்சல பிரதேசத்துல வேலை பார்த்துட்டு இருந்த சுதாதேவிய இங்க மாத்துறாங்க. அவங்க வந்து வந்த ஒரு மாசம் மட்டும் வேற ஒரு துறையில வேலை பார்த்துட்டு உடனடியா இந்த துறையில வந்து இயக்குனரா வந்துட்டாங்க. சோ பிளான் பண்ணி. ஆமா ஆமா, அதே மாதிரி சுதாதேவி நிறைய அவங்களுடைய அந்த உறவினர்கள்லாம் பார்த்தோம்னா, ராமலிங்கம் வந்து எடப்பாடியோட உறவினர், அவர் வந்து சுதாதேவிக்கும் உறவினர் இருக்காரு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதனால் இந்த ரெய்டுங்கிறது வந்து இதுக்கு பின்னாடி கூடிய கதையெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. நம்ம அதை வந்து பகிர்ந்துக்கு போகிறோம். ஏன்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண மணலை வந்து இங்கே விற்கக்கூடாது சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஆனால் இப்போ விற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கும் இந்த ரைடுக்கும் எந்த சம்மந்தம் இருக்குமா? ஆமாம், நிறைய சம்மந்தமே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நேற்று தான் முந்தா நாள் ரைடு ஆரம்பித்ததுக்கு பிறகே வந்து
இந்த வெளிநாட்டு மணலை விற்கலாங்கிற முடிவு வந்து தமிழக அரசு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஏற்கனவே அந்த அந்த நிறுவனம் வந்து மலேசியாவிலேருந்து மணல் கொண்டு வந்து 50,000 டன் 55,000 டன் கொண்டு வந்து வச்சதும் பொழுது இங்கே தமிழ்நாட்டில் விற்பதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு வந்து இப்போ கோர்ட்டு பல கோர்ட்டுகளில் வந்து போய் தமிழ்நாடு அரசு வந்து ஸ்டே வாங்கிட்டோம் அனுமதி இது மறுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து திடீர்னு இந்த ரெய்டுக்கு பிறகு தான் வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, விரைவிலே வந்து காவேரியில் வந்து மணல் அள்ளுறதுக்கான ஒரு குவாரிகள்லாம் திரும்ப ஓப்பன் ஆக போகுது. அதுக்கு பின்னாடி ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் புரளும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் அந்த இந்த காலகட்டத்தில் தான் இந்த ரெய்டு நடந்திருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். மோடி இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரம்ல. இன்னைக்கு அவர் எப்பயுமே ஃபேமஸ் தான். அவர் எப்பவும் ஃபேமஸ் தான். ஆனால் நம்ம இந்த கோ பேக் மோடி இந்த மாதிரி கோ மோடி அந்த மாதிரிலாம் போட்டு ஃபேமஸ் ஆகணும்ல. வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆனால் அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரம்ல. ஆம் ஆத்மி குரூப் வந்து இந்த சம்பவத்தை பண்ணிட்டாங்க. அனார்கிஸ்ட் மோடி அப்படிங்கிற அனார்கிஸ்ட்னா வந்து அராஜகவாதி. ஓஹோ, அனார்கிஸ்ட் மோடி. அனார்கிஸ்ட் அனார்கிஸ்ட்னா அராஜகவாதிகள். அராஜகவாதிகள்ங்கிற பதம் வந்து ஐரோப்பாவில் ரொம்ப இதுன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து யாருக்கும் கட்டுப்படாத ஒரு அமைப்பு, சட்டங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா இந்த உச்சநீதிமன்றம் டெல்லிக்கான டெல்லி துணைநிலை ஆளுநருக்கும் முதல்வருக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கில் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா. முதல்வர் தான் இருக்கு, முதல்வருக்கும் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புக்கு தான் இது இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த தீர்ப்பை அமல்படுத்தாம இன்ன வரைக்கும் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அனார்கிஸ்ட் மோடி. ஆமாம், அராஜகவாதி அராஜகவாதி மோடி அப்படிங்கிற இதில் வந்து அவார்டை கொடுத்துருவோமா அராஜக மோடி அப்படின்னு. அதுதான் அவங்க கொடுத்துட்டாங்களே. காலையிலேருந்து இந்தியா ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதனால வந்து இன்னைக்கு அதான் மேட்ரு. ஆனால் எப்படியாவது ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கில் வந்துடுறாரு கண்டிப்பாக. எப்படி முடி ஆட்டிக்கிட்டி வந்துடுறாரு. ஏன்னா இவங்க தமிழ் சேர சொன்னாங்க, கோ பேக் மோடி என்று ட்ரெண்டு போட்ட தமிழகம் கம் பேக் மோடி என்று போடுவார்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் சே சொல்லியிருந்தாங்க. நாம எப்படி வளராதோ அதுவும் போடவே போடாது. இல்லை இது மாதிரி போட்டிருந்தாங்க சொல்லியிருந்தாங்களா. உடனே நம்ம பசங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆமாங்க எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டிலே இருந்தால் அப்புறம் கம் பேக் மோடி போட முடியும் அப்படின்னு திரும்ப அக்காவுக்கு வந்து ரிப்ளை போட்டு விட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு ஒரு மூணு பேர்த்த திருவள்ளூர் எஸ்பி சிபி சக்கரவர்த்தி அரெஸ்ட் பண்ணியிருக்காரு பார்த்தியா. ஓஹோ, என்ன விஷயமா? பாம் போட்டாங்க. பாம் போட்டாங்களா? யார் மேலே? யார் போட்டா? அவங்க கார் மேலே அவங்களே பாம் போட்டுக்கிட்டாங்க. ஓஹோ, தன் தலை மீது தானே பாம் போட்டுக்கிட்ட அப்படின்னா. ஆமாம், இதுதான் யாருன்னா வேற யார் இருக்க போறா. இது வந்து அனுமன் சேரன் அமைப்பினுடைய தலைவர். ஓ, இந்த இந்து முன்னணி. ஆமாம், இந்த குரூப்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்தால்ஸ் தான். இந்த மாதிரி வேலை அவங்க தான் பார்ப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்களே வீட்டில் பாம் போட்டுக்கிறது, காரில் பாம் போட்டுக்கிறது, இந்த வேலை அப்புறம் வந்து ஏகப்பட்ட கேஸ் ஆகி போச்சு. இன்னொன்று என்னென்னா, ஒரு தப்பு ஒரு தடவை செஞ்சு மாட்டிக்கிட்டதுக்கு பிறகு செய்யக்கூடாது. இந்த ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸாக வந்து இவங்க இருக்காங்க. தொடர்ந்து திரும்ப திரும்ப அதே மாதிரி ஒரே டெக்னிக்கு வேற ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணால் பரவாயில்ல. இவங்க வந்து என்னன்னா, இந்த மாதிரி பாம்பு போட்டுக்கிட்டா வந்து துப்பாக்கி ஏந்தி காவலர் கொடுப்பாங்களாம். ஓஹோ, அதுக்காக என்ன இங்கே ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காரு துப்பாக்கி ஏந்தி. அது மாதிரி துப்பாக்கி ஏந்திய காவலர் கொடுப்பாங்க. அதுக்காக வந்து அவருக்கு அவரே பாம்பு போட்டுக்கிட்டாங்க. இப்போ என்னன்னா, துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் புடைசூழ ஒரு ஜெயிலில் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஆனால் வெளியில் போக முடியாது, உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. அதான் பெட்ரோல் விற்கிற விலையில பிளடி ராஸ்கல் பெட்ரோல் பாம்பை போடுற அப்படின்னு ஒரு மீம் பார்த்தேன் அன்னைக்கு, நல்லா இருந்தது. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது யாரு பார்த்த வேலடா இது. இப்போ டெய்லி ஒன்று சொல்லு, கீழே கமெண்டில் கேட்கட்டும். எவன் எவர் யார்? மோடியால் தான் காவேரி பாய்ந்தோட போகிறது தமிழிசை. ஏன் அவர் தான் அடைச்சி வச்சிருக்காரா என்ன? ஆசிரியர், எடப்பாடி அரசு ரூபாய் 134 கோடியில் 515 பேருந்துகள் வாங்கியுள்ளது. ஒரு பேருந்தின் விலை என்ன? மாணவன், 40% கமிஷனோட சொல்லணுமா, கமிஷன் இல்லாமல் சொல்லணுமா? அந்த அர்ஜுன் சொல்லுவார், முதலாளிக்கு லாபம் எவ்வளவு, ரசம் எவ்வளவு, அந்த மாதிரி. ஒரே நேரத்தில் தேர்தல், மத்திய அரசின் திட்டத்திற்கு அதிமுக எதிர்ப்பு. பார்த்தீங்களா, எங்கள் தலைக்கு தில்ல, இனிமே பாருங்கயா மத்திய அரசு கதறடிக்க போகிறாங்க. இனிதான் இருக்கு ஆப்பு, இனிதான் இருக்கு ஆப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்றைய கீச்சுக்கள், ட்விட்ஸ் ஆஃப் த டே. திருவள்ளூர் அருகே மீஞ்சூரியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக நாடகம், இந்து மக்கள் கட்சி பிரமுகர் கைது செய்தி. இதுதான் உண்மையான நமக்கு நாமே திட்டம், நமக்கு நாமே பாம்பு திட்டம். ஆனால் மருத்துவர் ராமதாஸ் வந்து அடிக்கடி நம்ம ட்வீட் சாதனையில் வந்துட்டார். ஓராண்டில் 276 கொத்தடிமைகள் மீட்பு, தமிழக தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் கவுண்டர், ஒரு கொத்தடிமை அரசே கொத்தடிமைகளை மீட்கிறதே பாரு, அடரே ஆச்சரியம் பாரு, அது உண்மைதானே. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது அவார்ட் ஆஃப் தி டே, விருது வழங்கும் விழா. இதில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அவார்ட் ஆஃப் தி டேனா விருது வழங்கும் நாள் தானே, நீ என்ன விருது வழங்கும் விழான்ற? இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட் ஷோ யூனோ, இட்ஸ் வந்து இம்பர்ஃபெக்ட் ஷோ. அப்படிதான் இருக்கும்.
பரவாயில்ல பார்த்துக்கோங்க. ஓகே, ஆனால் இன்றைக்கி வந்து அவார்டு வந்து வழக்கம் போல் நம்ம அப்பாரை தான் வாங்குறாரு. கண்டிப்பாக அவர் தான் நம்ம இதில் வந்து அதிகமாக அவார்டு அதிக அவார்டு வாங்கியிருக்காரு. வேறு வழி இல்லை, இன்றைக்கி அவர் தான் கொடுத்தா அவர் தான் வாங்கிக்கணும். ஏன்னா சுப்பாராவுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா சுப்பாராவ் ரொம்ப அப்படியே பம்மிட்டு இருக்கு, ஆக்டிவாக இல்லை அவர். சுப்பாராவுக்கு ஆதரவாக தான் ரெய்டு நடந்துட்டு இருக்குங்கிறது வேறு விஷயம் வச்சுங்களேன். ஏன்னா இப்போ நடக்கூடிய ரெய்டுகள் எல்லாமே சுப்பாராவுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா அப்பாராவை டம்மி பண்ணுற மாதிரி தான் வந்து நடக்கூடிய இது பண்றாங்க. அப்ப பதுங்குறாருன்னு நினைக்கிறேன் சுப்பாராவ். சுப்பாராவ் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க வெளியில கட்டிக்கிறது இல்லை. ஏன்னா இவருக்கு எந்த வித அதிகாரமும் வந்து அரசு கொடுக்கறது இல்லை, எந்த ஃபைலும் மூவ் ஆக மாட்டேது சுப்பாராவுக்கு. ஸோ கையெழுத்து போறது கூட வந்து ஃபைல் இல்லாத அளவுக்கு வச்சிருக்காங்கல்ல, உனக்கு நல்லா வேணுமியா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து இப்ப நீங்க அப்பாராவுக்கு தான் விருது. ஏன்னா இவ்வளவு ரெய்டு நடந்துட்டு இருக்கு, வேண்டப்பட்ட அதிகாரிகள் வீட்டில் ரெய்டு நடக்குது, சொந்தக்காரங்க வீட்டில் ரெய்டு நடக்குது, ரொம்ப வேண்டப்பட்ட தொழிலதிபர் வீட்டில் ரெய்டு நடக்குது. அதெல்லாம் விட்டுட்டு எந்த கவலையுமே இல்லாம சேலம் எட்டு வழி சாலைக்காக வந்து போராட்டத்தை தூண்டினாங்கன்னு சொல்லிட்டு பாலபாரதி எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி போய் கைது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளவு தில்லு பார்த்தீங்க. அதனால அஞ்சானஞ்சர் அப்பாராவ்னு ஒரு அவார்டு அள்ளிக்கு வழங்கிடுவோம், வாரி வழங்கிடுவோம். தொடர்ந்து விகடன் வெப் டிவி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.